நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசுக்கு பரிந்துரைப்பதற்கான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் காலக்கெடுவை 6 மாத காலம் நீட்டித்து ஆணையிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கிளப்புவதற்கு இது 6 மாத காலக்கெடு தேவையற்றது, 1 மாத காலத்திற்குள்ளே வழங்கிவிடலாம் என்று சட்டமன்றத்தில் பேசுவதற்கு சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து இன்று முயற்சித்தோம். பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி வழங்காத காரணத்தால் தமிழக அரசை வலியுறுத்தி, குறிப்பாக மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்குவதை உடனடியாக வழங்க வேண்டும், காலந்தாழ்த்தாமல் வழங்க வேண்டும். இது உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம். குறிப்பாக இந்த வன்னியர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை அல்ல, இது சமூக நீதி பிரச்சனை. குறிப்பாக தமிழ்நாட்டின் அதிக பெரும்பான்மை மக்கள், அதிகமாக குடிசையிலே வாழுகிற மக்கள், விவசாய தொழிலாளர்களாக இருப்பவர்கள், தினக்கூலிகளாக இருப்பவர்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், அது மட்டுமல்ல இன்று ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை எடுத்து பார்த்தால் கடைசியில் இருக்கிற மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டம், வன்னியர்கள் வாழுகிற மாவட்டங்கள் 16 மாவட்டங்கள் தான். இதிலிருந்து என்ன தெரியுது? கல்வியில் மிக மிக பின்தங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் குடிசை வீட்டில் வாழக்கூடியவனுடைய பொருளாதார நிலைமை, சமூக நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். வேலை வாய்ப்புலேயும் இன்றைக்கி தேர்வாணையத்தில் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, குரூப் 1, 2ல் பார்த்தா 4, 5, 3, 6 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு வருது. இன்றைக்கி ஐபிஎஸ் அதிகாரிகள்னு சொல்கிறோம், ஐஏஎஸ் அதிகாரிகள்னு சொல்கிறோம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல்பணின்னு, இவங்கெல்லாம் முதல்நிலை தேர்வு, இங்கே கோட்டை ஆட்சியராக இருந்து ஐஏஎஸ் பதவி உயர்வு பெறாங்க, மாவட்ட ஆட்சியராக. அதில் தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் ரொம்ப குறைச்சி, ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப குறைச்சி. இன்றைக்கி துறை தலைவர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை. இப்படி எல்லா நிலையிலையும் பின்தங்கி இருக்கிறதுனால தான் மருத்துவையா அவர்கள் 44 ஆண்டு கால போராட்ட வரலாறு, 21 பேர் உயிர் தியாகம் செய்த வரலாறு, இதுக்கு நியாயமானது 10.5 அல்ல, 15 விழுக்காட்டுக்கு மேலே வழங்கியிருக்க வேண்டும். அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தனி இடஒதுக்கீடு வழங்குவதாக இருந்தார். அன்றைக்கி முதல் நாள் இரவு 2 பேர் செய்த சூழ்ச்சியினால் அன்னைக்கு மிக பிற்படுத்தப்பட்டவர் 107 சமுதாயம்னு சொல்லி 20 விழுக்காடு, அது பிரிப்பதாக முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை. இப்போ நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் காலந்தாழ்த்துறாங்க. ஏன் காலந்தாழ்த்துறாங்கன்னு தெரியல. இதற்காக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு 3 மாத காலக்கெடு அவங்களுக்கு கொடுத்தது, 3 மாதத்தோடு நிறைவேற்றியிருக்கலாம். 3 மாத காலக்கெடுவை முடிந்து நேற்று 6 மாதத்திற்கு காலக்கெடுவை நீட்டியிருப்பது தான் மருத்துவையாவுக்கும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கிற செயலாக, மிகுந்த வேதனை அளிக்கிற செயலாக இருக்குது. இது 1 மாத காலத்திற்குள் வழங்க முடியும். ஆகவே இதை வலியுறுத்தி தான் இன்றைக்கி சட்டமன்றத்திலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆகவே அரசுக்கு அக்கறை இருக்குமானால் உடனடியாக வழங்க வேண்டும், இது சமூக நீதி பிரச்சனை. இன்னொன்று, தமிழ்நாடு இந்தியாவின் முன்னேறிய மாநிலம், முதல் மாநிலமாக வரணும்னு சொல்கிறாங்க. இது அரசு விருப்பம், நம்ம எல்லாருடைய விருப்பம். ஆனால் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்கள் கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில், சமூக நிலையில் முன்னேறன்னு சொன்னால் எப்படி தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக கருத முடியும்? இது முன்னேறிய மாநிலமாக கருத முடியாது, பெரும்பான்மை மக்கள். ஆகவே தான் இதற்காக தான் சமூக நீதி பேசப்படுது. ஆகவே சமூக நீதியை வலியுறுத்துகிற அரசு, தந்தை பெரியார் வழியில் நடக்கிற அரசு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே வழங்கணுமா வேண்டாமா?
இதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஓராண்டு காலம் ஆச்சு. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அமைச்சு 3 மாத காலம் அமைச்சு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வழங்கலை. இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி வேதனை என்பதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆகவே எங்கள் முழக்கம்னா என்னன்னா, தமிழக அரசே, 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 பிற்பட்டோர் ஆணைய காலக்கெடுவை, பிற்பட்டோர் ஆணைய காலக்கெடுவை, பிற்பட்டோர் ஆணைய காலக்கெடுவை, பிற்பட்டோர் ஆணைய காலக்கெடுவை, 6 மாத காலம் நீட்டி திருப்பது, 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 அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது, 1 மாத காலம் போதுமானது, 1 மாத காலம் போதுமானது, காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே, தமிழக அரசே, காலம் தாழ்த்தாதே, தமிழக அரசே, காலம் தாழ்த்தாதே, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, வன்னியருக்கான 10.5 விழுக்காடு, வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீடு, வன்னியருக்கான இடஒதுக்கீடு, வன்னியருக்கான இடஒதுக்கீடு, 10.5 விழுக்காடு, 10.5 விழுக்காடு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, 10.5 விழுக்காடு, 10.5 விழுக்காடு, சமூக நீதியே, சமூக நீதியே, சமூக நீதியே, சமூக நீதியே, சமூக நீதியை வலியுறுத்தி, சமூக நீதியை வலியுறுத்தி, 10.5 விழுக்காட்டை வலியுறுத்தி, 10.5 விழுக்காட்டை வலியுறுத்தி, வெளிநடப்பு செய்திருக்கிறோம், வெளிநடப்பு செய்திருக்கிறோம், வெளிநடப்பு செய்திருக்கிறோம், வெளிநடப்பு செய்திருக்கிறோம், காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே, தமிழக அரசே, காலம் தாழ்த்தாதே, தமிழக அரசே, காலம் தாழ்த்தாதே, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, வன்னியருக்கு சமூக நீதியை வழங்கு, சமூக நீதியை வழங்கு. இன்னைக்கு காலையில தான் வந்து நோட்டீஸ் கொடுத்தீங்க, நாளைக்கு இந்த பொருளை எடுத்து விவாதிக்கலாம் சொல்றாங்க, அதுக்குள்ள நீங்க வெளிநடப்பு, அதாவது இது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் தான் பரிந்துரைக்குது. பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் 3 மாதம் காலக்கெடு கொடுத்தாச்சு. நாளைக்கு விவாதிக்கலாம்னு சொன்னா இது முக்கியமான பிரச்சனை, இன்னைக்கு எடுத்து விவாதிச்சிருக்கலாம். நேத்திக்கு தான் கொடுத்துருக்குது, நேத்திக்கு காலக்கெட்டுவை நீட்டிச்சு ஆணையம். அரசியல் பண்றீங்க, உங்க அரசியல் இங்க வச்சு தலைவருக்கும் அக்கறை இருக்கணும். நியாயமான கோரிக்கை வைக்கும் போது அவை தலைவர் வந்து பேச அனுமதி மறுக்கிறாரு. இது இப்ப இது என்ன பொருள் எடுத்துக்கிறது? இன்னைக்கு இது அவைய அனுமதிச்சிருக்காங்க, மிக முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு ஆளுநர் இந்த ஆளுநரை மன்னிக்கணும், அவைத்தலைவர் அவர் இதை அனுமதிச்சிருக்கணும், அரசு பதில் சொல்லியிருக்கணும். அரசு பதில் சொல்றாங்களா இல்லையாங்கிறது 2வது, ஆனா அவைத்தலைவர் அனுமதிக்கலங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுக்கு மேலான அதிர்ச்சி 6 மாத காலம் காலக்கெடுவை நீட்டி இருப்பது தான். ஏன் 6 மாத காலம் நீட்டிக்கணும்? 1 மாதத்துக்குள்ள கொடுத்து போயிருக்கலாமே, ஏற்கனவே இருந்து 3 மாத காலத்துக்குள்ள கொடுத்துருக்கலாமே. இதனால தான் எங்க மருத்துவரையா 44 வருஷம் போராடினார். இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு 20 விழுக்காடு சும்மா வரல. 7 நாள் சாலை மறியல் போராட்டம், 1 நாள் ரயில் மறியல் போராட்டம், 1 நாள் சாலை மறியல் போராட்டம், 21 பேர் உயிர் தியாகம். நீ இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்காக யாரும் உயிர் தியாகமே பண்ணலை. அப்படி வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு மட்டும்தான் உயிர் தியாகம். இன்னைக்கு அருந்ததியர் இடஒதுக்கீடு, இஸ்லாமியர் இடஒதுக்கீடு, இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா கேட்டது. அன்றைய முதலமைச்சர் கலைஞர்கிட்ட இஸ்லாமியர் இடஒதுக்கீடு வேணும், அருந்ததி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது மருத்துவரையா. இன்னும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் கல்வியில் 27 விழுக்காடு வேலைவாய்ப்பு வேணும்னு சொல்லி அன்றைய மத்திய அரசில் வலியுறுத்தி கேட்டு பெற்றது மருத்துவரையா தான். இப்படி சமூக நீதியில் அக்கறை கொண்டிருப்பவர் மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி. சபாநாயகர் வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டே வருகிறார், எதிர்கட்சிகள் வந்து பேச அனுமதிக்க மாட்டாங்க, முக்கியமான பொருள் பற்றி பேசினா அவை குறிப்பிட்டு நீக்கிறாங்க, எதிர்கட்சிகள் வந்து எந்த ஒரு மக்கள் பிரச்சனையுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றாங்க. ஒரு எதிர்கட்சியில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கருத்து என்ன? சபாநாயகர் பேரவை தலைவருடைய நடவடிக்கைகளை பற்றி சொல்கிறதுக்கான இது சந்தர்ப்பம் இல்லை, அதை பற்றி பிறகு பேசுகிறேன். இப்போ பேசுறது எங்கள் நோக்கம்னா என்னென்னா, பேசலாம், 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியருக்கு வழங்கப்படலை, காலம் தாழ்த்தப்படுதுன்றது தான் எங்கள் நோக்கம், எங்கள் பிரச்சனை அதுதான். இதுதான் அதிர்ச்சி, இந்த அதிர்ச்சி தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நான் இப்போ கூட சொல்கிறேன், தமிழக அரசை மீண்டும் வலியுறுத்துவது
காலந்தாழ்த்தாமல் ஒரு மாத காலத்திற்குள் வழங்குங்கள், எல்லா தரவுகளும் சரியாக இருக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, உடனே வழங்கலாம். மாநில அரசுக்கு இடஒதுக்கீடு, வன்னியருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கான தரவுகள் புள்ளி விவரங்களை மட்டும் சேகரிக்கணும்னு சொன்னாங்க. குடிசை வீடு புள்ளி விவரம், 10-12 வகுப்பில் தேர்ச்சி கடைசியில் இருக்கிறது புள்ளி விவரம், இன்றைக்கி தனிநபர் வருமானத்தில் பின்தங்கி இருக்கிறனால இது புள்ளி விவரம், அரசு வேலை வாய்ப்பில் இன்றைக்கி தேர்வாணையத்தில் கடைசி நில வேலை வாய்ப்பில், அது மாதிரி ஆசிரியர் தேர்வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வாணி, எல்லாத்துலேயும் கடைசியில் இருக்கிறோமே, இந்த சமுதாயம் முன்னேற வேண்டாமா, அதுக்காக தான் இடஒதுக்கீடு. அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் வழிநடப்பு பண்ணிடுறோம். இப்போ இந்த காலதாமதத்து மூலம் வரக்கூடிய கல்வியாண்டில் வணிகர் இடஒதுக்கீட்டில் சேர்க்கை பெறுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுங்களா? நல்ல கேள்வி பாருங்கள், இவர் தான் சரியான கேள்வி கேட்டார். இது கடந்த ஆண்டே வழங்கப்பட்டு கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையில் நடந்திருக்கணும், கடந்த ஆண்டு நடக்கலை, இந்த ஆண்டாவது நடக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் காலக்கெடுவு நீட்டி இருப்பது சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்குள்ள 10.5 விழுக்காடு வன்னியருக்கு வழங்கலைன்னு சொன்னால் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இப்போ அரசு பணியில் நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் சோதனைக்கு ஆளாகப்படும், மறுக்கப்படும். நாளைக்கு பார்ப்போம் என்ன பேசுவோம், என்ன பார்ப்போமான்னு பார்ப்போம். பேசலான்னு சொல்லுவார், நாளைக்கு இல்லை வேற பொருள் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார், என்ன நடக்குன்னு தெரியும், எங்கள் நிலைமை நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.